ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரம்ஜான் செலிப்ரேஷன் வீடியோ தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஸோ ரம்ஜான் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல வந்து அவ்வளவு யாருமே வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. பொதுவாக வந்து ஃபாரின் கண்ட்ரியில வந்து ரம்ஜான் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கொண்டாடுவாங்க. நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்கள் சில இடங்களில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து கொண்டாடுவாங்க. இன்னைக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து இன்னைக்கு வந்து ரம்ஜானை வந்து கொண்டாட போறேன். அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து காட்ட போறேன். ரம்ஜான்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஸோ முஸ்லீம்ஸ் எப்படி இருப்பாங்க, தாடி வச்சிருப்பாங்க, தொப்பி வச்சிருப்பாங்க, அதை பார்த்தாலே நமக்கு வந்து முஸ்லீம்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் மாதிரி வந்து ரெடி ஆக போறேன். தாடி வந்து ஏற்கனவே கிட்ட இருக்கு. ஸோ நான் வந்து நாடகத்துக்கு வந்து முன்னாடி தாடி வச்சிருந்தேன், அந்த தாடி இருக்கு. தொப்பி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வாங்கல, ஏன்னா நம்ம ஒரு வீடியோக்காக வந்து தொப்பி வாங்கணுமான்னு சொல்லிட்டு தொப்பி வாங்கல. தொப்பிக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ண போறேன்னா புதுசா ஒரு தொப்பி வந்து நான் ரெடி பண்ண போறேன். ஸோ பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன், பேப்பர்ல வந்து தொப்பி ரெடி பண்ண போறேன். தொப்பி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் கெட்டியான பேப்பர், சார்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாதியில தான் எனக்கு நான் தொப்பி பண்ண போறேன். ஸோ இந்த தொப்பி பாத்தீங்கன்னா நானே வந்து யூடியூப்ப பார்த்து வந்து கத்துக்கிட்டேன் எப்படி பண்றதுன்னு. இப்ப பாத்தீங்கன்னா தொப்பி வந்து ரெடி பண்ணியாச்சு, முஸ்லீம் தொப்பி ரெடி பண்ணியாச்சு. இந்த பேப்பர் வந்து 8 ரூபாய்க்கு வந்து சூப்பரான தொப்பி வந்து ரெடி பண்ணிருக்கு. அடுத்து வந்து தாடி, தாடி நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்கு. இந்த தாடியும் வச்சு இந்த தொப்பியும் வைக்கும் போது பாக்குறதுக்கு முஸ்லீம் மாதிரி தான் இருக்கும். சோ நம்ம தாடியும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பாக்குறோம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம தாடியும் வச்சு தொப்பியும் வச்சாச்சு. ஸோ பார்க்கறதுக்கு முஸ்லீம் மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்கான்னு தெரியல. தாடி பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சில டேமேஜஸ் இருக்கு, அதனால வந்து நமக்கு இப்போ தாடி வந்து கிளியராக இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனி சமைக்க போகிறோம். ஸோ சமையல் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து பொதுவாக அதாவது ரம்ஜான் டைமில் மெயினாக சாப்பிட்றது வந்து பிரியாணி தான். ஸோ பிரியாணி வந்து மத்தியானம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வந்து கிண்ணத்தப்பம் வந்து ரெடி பண்ண போகிறோம். கிண்ணத்தப்பம் பண்ணா ரெடி ஆயிட்டு இருக்கேன். சோ கிண்ணத்தப்பம் பாத்தீங்கன்னா ரம்ஜான் டைம்ல நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க வீடுகள்ல. இதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போறேன். இன்னைக்கு வந்து கிண்ணத்தப்பம் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். இன்னைக்கு காலையில எங்க வீட்டு டிஃபனே வந்து இன்னைக்கு கிண்ணத்தப்பம் தான். சோ எப்படி வரதுன்னு தெரியல. ஆனா நேற்றுக்கு நைட்டே வந்து என்ன பண்ணிட்டேன்னா அரிசி வந்து ஊற வச்சுட்டேன், பச்சை அரிசி. அதுல இன்னும் தேங்காய் பால் அப்புறமா வந்து முட்டை சர்க்கரை எல்லாம் சேர்த்து நம்ம சூப்பரா வந்து ட்ரை பண்ணலாம். நான் ரெடி பண்ணி பார்க்க போறேன், எப்படி வருதுன்னு தெரியல. பார்த்துட்டு நல்லா வந்தா சாப்பிடுவோம், இல்லாத வந்து நம்ம கீழே தான் போடணும். சோ இப்ப நான் கிண்ணத்தப்பம் வந்து பண்ண போறேன். பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டே வந்து பச்சை அரிசி வந்து ஊற போட்டிருக்கு. அதை வந்து முதல்ல நம்ம மிக்சியில போட்டு அரைச்சணும். இதுல இனி கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா அரைக்கணும். மாவு அரைச்சாச்சு, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம சர்க்கரையை வந்து பொடி பண்ணணும். அதுக்கு இதுல ஒரு இனிப்புக்கு ஏற்ற அளவு ஒரு கப் போற சர்க்கரை. அடுத்தது இதுல வந்து ஏலக்காய் வைக்க, ஏலக்காய் போடணும். ஏலக்காய் போட்டா நல்ல ஃப்ளேவரா இருக்கு. ஒரு 4-5 ஏலக்காய். அடுத்தது ஒரு முட்டையை இதுல உடச்சு ஊத்தணும். ஒரு முட்டையை உடச்சு ஊத்தி இது எல்லாத்தையும் நல்லா அரைக்கணும். பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு சர்க்கரையை. இதை நம்ம இனி இந்த அரிசி மாவில் வீத்தணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நமக்கு இனி அடுத்தது தேங்காய் பால் வேணும். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கு. அதில் ரெண்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுக்கலாம். அரை மூடி தேங்காய், இதில் ஒரு கப் போல தண்ணி வீத்தி தேங்காய் பால் எடுப்போம்.
கிண்ணத்தப்பம் பண்ணும்போ இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியா தான் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் நமக்கு நிறைய தூள் கிடக்கும் இதுல, அந்த அதனால நம்ம இப்படி வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்துல விடணும். கிண்ணத்தப்பத்துக்கு உண்டான மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கிண்ணத்தப்பத்தை வந்து வேக வைக்க போறேன். அதுக்கு என்னன்னா வந்து இட்லி பாத்திரத்துல நான் வேக வைக்க போறேன். ஆக்சுவலா வந்து ஆவிரி தான் வேக வைப்பாங்க, அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட்ல ஒரு பாத்திரத்துல வீத்து தான் வேக வைப்பாங்க. எங்கிட்ட அந்த பாத்திரம் கிடையாது, ஸ்டாண்டும் இல்ல. அதனால இட்லி பாத்திரத்துல வந்து ஆவில வந்து வேக வைக்க போறேன். இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் தடவணும், அப்பதான் நமக்கு கிண்ணத்தப்பம் எடுக்கும் போது ரொம்ப ஈஸியா வரும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு இட்லி பாத்திரம் சூடானதும் நம்ம அந்த இட்லி தட்டை உள்ளாடி வைக்கணும். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வீத்தி வேக வைக்கணும். கிண்ணத்தப்பம் பாருங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, கல் போல இருக்கு. சரி, நம்ம எடுப்போம் பாத்திரண்டு. ஆறுன குறவு தான் எடுக்கணும், எடுத்து பார்ப்போம். நல்லா வந்துருக்கு, சூப்பரா வருது, சூப்பரா நல்ல சாப்பிட்டா இருக்கு. சாப்பிட்டா இல்ல பரவாயில்ல, இந்த இதுல ஜெல்லி மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு, குளு 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 இருக்கு. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். பாத்தீங்கன்னா நம்முடைய ரம்சான் ஸ்பெஷலா கிண்ணத்தப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ நல்லா தான் வந்திருக்கு. நான் இது வந்து இதுல பாத்தேன்னா ஒருத்தங்க பண்ணத மொபைல பார்த்தா நான் பண்ணது. சோ கரெக்டா அழகா தான் வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஜெல்லி மாதிரி சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா நான் வராதான் நினைச்சிட்டு இருந்தேன், நல்லா வந்திருக்கு. கிண்ணத்தப்பம் கிண்ணத்தப்பம் நம்ம செஞ்சாச்சு, இனி இதை வந்து நம்ம சாப்பிட போறோம். ரம்சான் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து எங்கள் தங்கச்சியோட பிள்ளைங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்காக தோசை வந்து சுட்டு வச்சுருந்து, அதோட தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இறைச்சியும் இருந்தது, சிக்கன் இருந்தது. பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து கிண்ணத்தப்பம் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் என் தங்கச்சிங்க பிள்ளைங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக தோசை இருந்தது. கிண்ணத்தப்பம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காரி ஆயிடுச்சு, ஒரு 10 தான் சுட்டிருந்தேன், அது டக்குன்னு தீந்து போயிடுச்சு. இனி நம்ம தோசையும் இறைச்சியும் சாப்பிடலாம். பாத்தீங்கன்னா தோசை அப்புறமா சிக்கன், இதை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த வேலைய வந்து தொடங்கிடுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணணும். ஸோ பிரியாணி ரெடி பண்றதுக்காக நான் வந்து எல்லாமே ரெடியா தான் இருந்தேன். என்னாச்சுன்னா அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து ஒரே டயர்டாயிடுச்சு. ஸோ ஏற்கனவே அந்த கிண்ணத்தப்பம் பண்ணி ரொம்பவே டயர்டாயிடுச்சு, அதனால வந்து நான் பிரியாணி வந்து வீட்டில் ரெடி பண்ணல. அதுக்கு பதிலாக 2 பார்சல் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்ப நான் தான் வந்து சாப்பிட போறேன். பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து நான் வந்து வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா பிரியாணி வந்து ரெடி பண்ணலான் இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டான மாதிரி ஆயிடுச்சு, அதனால வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணல. பாத்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், 80 ரூபாய் கடையில் வாங்கி வந்து. எதுக்கும் ரம்ஜான் வந்தாலே பிரியாணி சாப்பிட்டுதான் ஆகணும், அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து இதை பாத்திரத்துல வந்து மாத்த போவேன், மாத்திடுவோம். இது வந்து கறி, மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிப்போம். ரம்சான் டைம்ல முஸ்லிம்ஸ் பண்ணக்கூடிய பிரியாணி ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கு.
ரம்ஜான் நம்ம கூட வந்தாங்க. இது யாரு தொப்பி ஆனமா? உனக்கு வாங்க தொப்பி வேண்டாமா? இது என்ன கையில வச்சிருக்கு? இது என்ன கையில வச்சிருக்கு? அது குடி இது தம்பிக்கு என்ன தம்பிக்கு சாகித்துக்கா? அப்ப மோனி ஆண்டி தந்தது சாகித்துக்கு. சாகித்து தம்பிக்கு அப்படி கேப்போமா? தொப்பி கொள்ளாம மாமா, தொப்பி கொள்ளாமா? தொப்பி ஆடுமா உனக்கு? ஏன் தாடி ஆடுமா? தாடி ஏன்? அம்மா எங்க? அம்மா வரலையோ? ஏன் அம்மையா வரல? என்ன பாக்கிய? என்ன பாக்கிய மாமாய? பேசு. வண்டிய பாட்டி வச்சுட்டா போம்ப கொண்டு போங்க. செல்ஃபி எடுப்பமா? நம்பர் இருந்தாரா? தொப்பி வேணுமா? தொப்பி வேண்டாமா? தாடி வேணுமா? தாடி வேணுமா? தொப்பியில வச்சு தொப்பி. தொப்பி வேண்டாமா? இவனுக்கு தலைக்கு சேரல. பாத்தியா தொப்பி? பாத்தி இவன தலைக்கு தொப்பி சேரல. ஐயா அவனாட்டு தொப்பி. பாத்தியா மாமா இதான் கொள்ள? மாமா வச்சுதா தொப்பிய? மாமா தொப்பி வச்சாச்சு. பாத்தியா தாடி? பாத்தியா நிறைய தாடி, நிறைய தாடி. பாத்தியா விளக்கத்துக்கு உங்க அப்பா தாடி உள்ள? இப்படி தாடி இல்லையா அப்பாக்கு? தாடி இருக்குதா? அதோ அப்பா விட்டாதோ? தாடியா அப்பா விட்டாது? மாமா எடுக்கட்ட உன்ன? இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சோ பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து நிறைய ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சோ தங்கச்சிங்க வந்திருக்காங்க, தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. நாங்க வந்து இனி வந்து ரம்ஜானை வந்து ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாட போறோம். சோ பெருசா கொண்டாட மாட்டோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளா வந்து கொண்டாட போறோம். உங்க அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிக்க போறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய். தேங்க்யூ. கிண்ணத்தப்பம் வந்து பண்ண ரெடி ஆயிட்டு இருக்கேன்.